ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான செம்ம டேஸ்டான வந்து சிக்கன் ஸ்டூ எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். இது நம்ம உமர் ரியாஸ் மேமோட ரெஃபரன்ஸ் எடுத்து, அதுக்கப்புறம் நமக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணி, அதுக்கப்புறம் நம்ம ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி நான் இந்த டிஷ்ஷை கொண்டு வந்திருக்கேன். ரியலி இட்ஸ் அவுட் ஸ்டாண்டிங்கான ஒரு டிஷ்ஷு, தி பெஸ்ட் ஆஃப் சிக்கன் ஸ்டூ தான் நான் சொல்லுவேன். இது வந்து நம்ம வந்து தோசைக்கு, அதுக்கப்புறம் இட்லிக்கு, சப்பாத்திக்கு, பூரிக்கு, அதுக்கப்புறம் இடியாப்பத்துக்கு, இதெல்லாம் வந்து வேறு லெவல் காம்பினேஷன்ஸாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் இடியாப்பம் வந்து நல்லா இட்லி பாத்திரத்தில் நல்லா கொதிக்க தண்ணி வச்சுட்டு நான் இடியாப்பத்தை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கிறேன். இது வந்து அரிசி மாவு, நல்லா சுடுதண்ணி இருக்கு இல்லையா, அதை ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணோன்னா வந்து இந்த மாவு ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட்டு நம்ம சிக்கன் ஸ்டூவை ரெடி பண்ணிடலாம். சிக்கன் ஸ்டூ ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் வந்து தேங்காய் எண்ணெய் வந்து கொஞ்சம் ஊற்றிட்டு, அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கான பட்டை, லவங்கம், சோம்பு இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா தாளிக்க போகிறோம். கருவேப்பிலை, அதுக்கப்புறம் நீல நீளமாக கட் பண்ணி வச்ச வெங்காயம், இதெல்லாம் போட்டு நல்லா நம்ம ஒரு கோல்டன் கலர் வரணும், ஓகேங்களா? அப்போ வந்து நல்லா ஃப்ரை பண்ணணும். இதில் முக்கியமாக சிக்கன் எப்படி கழுவி வைக்கணும், சிக்கனை வந்து நல்லா உப்பு தயிர் போட்டு நல்லா கழுவி வச்சுருங்க, அப்போ தான் வந்து அந்த ஸ்மெல் இருக்காது. அதுக்கப்புறம் வெங்காயம் வதங்கும் போது நல்லா கொஞ்சம் நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஒரு லைட் கோல்டன் கலர் வரணும், ஓகேங்களா? வெங்காயம் நல்லா பொரிஞ்ச உடனே அதுக்கப்புறம் நறுக்கி வச்ச இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இது மூணுமே வந்து போட்டுட்டு நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கணும். ஃபஸ்ட்டே நீங்கள் இஞ்சி, பூண்டு, அப்புறம் மிளகாலாம் போட்டிங்கன்னா வந்து அந்த நெடி வந்து நம்மளால் தாங்க முடியாது, அடுப்புக்கிட்ட நிற்கவே முடியாது. அதனால் நம்ம ஃபஸ்ட்டே வந்து வெங்காயத்தை போட்டுட்டு அதுக்கப்புறமா இதெல்லாம் ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கரம் மசாலா. ஸ்டூ வந்து எப்போவுமே வந்து ஒரு ஒயிட் கலரில் இருக்கும், அதனால் வந்து மஞ்சத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணக்கூடாது. நம்ம கொஞ்சோண்டு கரம் மசாலா, அதுக்கப்புறம் கொஞ்சம் பொட்டேட்டோ போட்டோன்னா நல்ல ஃப்ளேவரிங்காக இருக்கும். அதே மாதிரி வந்து குழம்பு நல்லா திக்னஸ் தரும். அதுக்கப்புறம் நமக்கு சிக்கனை போட்டுட்டு நல்லா போட்டு கிண்டி விட்டுட்டே இருக்கணும். கொஞ்சம் அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டு, அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கொஞ்சம் சீக்கிரமாக குக் ஆகணும் அப்படின்னு ஆஃபீஸ் போகிறவங்களுக்குலாம் சீக்கிரமாக குக் ஆகணும் அப்படின்னா வந்து ஒரு ப்ரெஷர் குக்கரில் ஷிஃப்ட் பண்ணிடுங்க. ஷிஃப்ட் பண்ணிவிட்டு வந்து செகண்ட் பால் ஆஃப் தேங்காய் பால், ஓகேங்களா, அதை கொஞ்சம் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் ப்ரெஷர் குக் பண்ணிடுங்க. இது ஒரு ரெண்டு விசில் வந்துட்ட பிறகு, ரெண்டு விசில் போதும், ஏன்னா சிக்கன் வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து வெந்துடும். ஸோ ரெண்டு விசில் போட்டு அதுக்கப்புறம் நம்ம குக்கரை இறக்கிடலாம். மீன்வேல் நம்மளோட இடியாப்பமும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம இடியாப்பம் வந்து ஃபஸ்ட்டு எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம்னா, நல்லா வந்து தேங்காய் போட்டுட்டு கொஞ்சம் கீழே வந்து தேங்காய் போட்டுட்டு அதுக்கப்புறமா நல்லா வந்து புழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா திருப்பி மேலே ஒரு தேங்காய் பூ போட்டுக்கலாம். ஸோ இது வந்து உங்களோட விருப்பம் தான், நீங்கள் எப்படி வேணாலும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லாட்டி ஃபுல்லாக நீங்கள் ரவுண்ட் ரவுண்டாக புழிஞ்சு எடுத்துட்டு அதுக்கு மேலே கூட நீங்கள் தேங்காய் பூ போட்டுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்துமே வந்து நம்மளோட ஆப்ஷன். நம்ம இடியாப்பம் வேகிற டைமில் நம்ம சிக்கன் ஸ்டூவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ விசில்லாம் நல்லா அடங்கிட்ட பிறகு நம்ம ஃபஸ்ட்டு தேங்காய் பால் ஊற்ற போகிறோம். இந்த தேங்காய் பாலில் வந்து தேங்காய், கேஷ்யூ, அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கசகசாவும் ஆட் பண்ணி நல்லா வந்து அரைச்சி சுடுதண்ணியை ஊற்றி அரைச்சி நீங்கள் வந்து தேங்காய் பால் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா அடுப்பில் லைட்டாக ஒரு ரெண்டு கொதி வந்தால் போதும், நம்ம ஸ்டூவும் ரெடி. ஸோ அத்வைக் இருக்கிறதுனால நாங்கள் வந்து கசகசை ஆட் பண்ணல. உங்களுக்கு குழம்பு திக்கணும்னா கொஞ்சம் கசகசை ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளோட சூப்பரான டேஸ்டான கம கமன் சுடு சுட இடியாப்போ, இந்த சைடு சிக்கன் ஸ்டூ, அந்த சைடு ஒரு டெசர்ட்டுக்கு ஒரு பனானா கேக்கு, இப்படிலாம் ஒரு டின்னர் கொடுத்தா அப்படியே தொட்டு சாப்பிடும் போது பிரமாதம் அப்படின்னு தோணும். நீங்களும் இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.